அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்எஸ் உஷா நந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், ஷாய்பாபா காலனி, கோயம்புத்தூர். இனியவை என்ற நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பெண்கள் சார்ந்த ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துக்கிட்டே வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது நிறைய இளம் பெண்களும் சரி இளம் ஆண்களும் சரி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து, டாக்டர் எனக்கு வந்து கிரே ஹேர் வந்துருச்சு, எங்கள் அப்பாக்கெல்லாம் கூட இன்னும் முடி நிறைக்கவே இல்லை, ஆனால் எனக்கு இப்போவே நிறைய தலையில் வந்து கிரே ஹேர்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பெண் குழந்தைகளும் இருக்காங்க, நிறைய பசங்களும் இருக்காங்க. இதுக்கு என்ன காரணங்கள்லாம் இருக்கலாம், இது எப்படி நம்ம சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறதான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கிரே ஹேர் ஏன் வருது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம முடி கருப்பாக இருக்கிறதுக்கான காரணம் வந்து நம்ம தலையில் இருக்கக்கூடிய மெலனின் அப்படிங்கிற நிறமிகள் தான். இதை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய செல்ஸுக்கு பேர் மெலனோசைட்ஸ் அப்படின்னு பேர். 30 வயசுக்கு கீழே இந்த மெலனின்னு சொல்லக்கூடிய நிறமையோடைய ப்ரொடக்ஷனில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதனால் முடியோடைய கலர் கம்மி ஆகிடும், அதனால் வரக்கூடியது தான் கிரே ஹேர். இதே வெள்ளை முடி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மெலனோசைட்ஸோடைய அளவே குறைஞ்சிரும், மெலனோசைட்டே இல்லாமல் போயிடும். மெலனோசைட்டுங்கிற செல்ஸ் தான் மெலனினை ப்ரொடியூஸ் பண்ணுறது. அப்போ மெலனோசைட்ஸ் குறைஞ்சிட்டே வந்துச்சுன்னு சொன்னால் மெலனினே இருக்காது. மெலனின் குறைஞ்சா கிரே ஹேர், மெலனின்கிற நிறமி இல்லைன்னு சொன்னால் அது ஒயிட் ஹேர். ஸோ ஏஜ் ஆனவங்களுக்கு வெள்ளை முடி வரதுக்கான காரணம் வந்து டோட்டலாக மெலனின் இல்லாமல் போகிறது தான். ஸோ இது எதனால் உருவாகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம முடியில் அளவுக்கு அதிகமான ஹைட்ரஜன் பெரோக்சைட் அப்படின்னு சொல்லக்கூடிய கெமிக்கல் போய் அக்குமுலேட் ஆயிடுச்சுன்னா நம்ம மெலனோசைட்ஸுங்கிற அந்த செல்லை வந்து டேமேஜ் பண்ணி விட்டுரும், அப்போ மெலனின் ப்ரொடியூஸ் ஆகாது. இது எதனால் ஃபார்ம் ஆகலாம்? ஒன்று, நீங்கள் தலைக்கு நிறைய ட்ரையர்ஸ் யூஸ் பண்ணுறது, நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறது, நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டனிங்க்குன்னு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள், இதனால் நிறைய யூவி ரேஸுக்கு உங்கள் தலை எக்ஸ்போஸ் ஆச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து முடி வந்து நெரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து ஏர் பொல்யூஷன், நிறைய வந்து காற்று மாசுபாடு காரணமாக அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் ஹைட்ரஜன் பெராக்சைட்லாம் நம்ம முடியில் சேரும் பொழுதும் நமக்கு முடி வந்து கலர் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து சில நமக்கு நோய் தொற்றுக்கள் சமயங்களில் இந்த மாதிரி வரும். என்னென்னன்னு பார்த்திங்கன்னா, புழுவெட்டுன்னு சொல்லக்கூடிய அலப்பீஷியா, இந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, உங்கள் ரத்தத்தில் இரும்பு சத்து கம்மியாக இருந்துச்சுன்னா அனீமியா அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்துச்சுனாலும் முடி நரைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து தைராய்டு சம்மந்தமான ஹார்மோன் பிரச்சனையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மெலனின் பிக்மெண்ட் ப்ரொடக்ஷனில் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், அதனாலேயும் இளநரை உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருந்ததுன்னா இளநரை இருந்துச்சுன்னா அதனால தான் அப்படின்னு நீங்கள் ரிலேட் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து சில நமக்கு சத்து குறைபாடு காரணமாக இரும்பு சத்து, அயன் கம்மியாக இருக்கிறதுனால, ஜிங்க் கம்மியாக இருக்கிறதுனால, செலீனியம் கம்மியாக இருக்கிறதுனால, காப்பர் கம்மியாக இருக்கிறதுனால, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால, விட்டமின் D3 சொல்லக்கூடிய விட்டமின் டி கம்மியாக இருக்கிறதுனால, கால்சியம் சத்து குறையிறதுனால, குறிப்பாக உங்கள் ரத்தத்தில் புரதச்சத்தே ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரோட்டீனே நீங்கள் சாப்பிட மாட்டீங்க, பருப்பு சுண்டல் எதுவுமே நீங்கள் சாப்பிட மாட்டீங்கனாலும் உங்கள் முடி நரைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து எல்லாத்துக்கும் மேலே நம்ம பெரியவங்களுக்கு தெரிஞ்ச காரணம், அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன கவலையோ தெரியல இப்போவே முடி நரைச்சி போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ காரணங்களில் வந்து ஸ்ட்ரெஸ் ஒரு மேஜரான ஒரு ரீசன். ஏன்னா நம்மளுடைய தூக்கத்துக்கும் டென்ஷனுக்கும் முடி நரைக்கிறதுக்கும் சம்மந்தம் இருக்குது. ஸோ நம்ம ஹார்மோன் வந்து ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகச்சுன்னா மெலனினோடைய லெவல் கம்மியாயிடும், செரட்டோனினுடைய லெவல் கம்மியாகிறதுனால தூக்கம் கம்மியாகும். ஸோ ஸ்ட்ரெஸ் கூடுச்சு அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய மெலனின் பிக்மெண்ட்டோடைய அளவு குறையிறதுனால முடி நரைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை எப்படி சரி பண்ணுறது அடுத்த கேள்வி. இதெல்லாம் காரணம்னு சொல்லியாச்சுன்னா இதை எப்படி சரி பண்ண முடியும்? உணவில் நீங்கள் சேர்த்திக்க வேண்டிய முக்கியமான பொருட்கள் என்னென்ன? ஒன்று, கருவேப்பிலை. இதை வந்து நீங்கள் துவையலாக சேர்த்துங்க, பொடியாக சேர்த்துங்க, குழம்பாக சேர்த்துங்க, இல்லை அரைச்சி ஜூஸ் மாதிரி குடிங்க. ஏதாவது ஒரு வகையில் கருவேப்பிலை உங்கள் ரத்தத்தில் சேரணும். ஏன்னா அதுக்கு பேரே பித்த சமனின்னு பேர். ஸோ உங்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய அளவுக்கு அதிகமான பித்தத்தை கம்மி பண்ணி உங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவலை பேலன்ஸ் பண்ணி கருவேப்பிலை எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய இளநரை குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா பெரிய நெல்லிக்காய்.
பெரிய நெல்லிக்காய் வந்து ஜூஸ் மாதிரி எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை அதை ஜூஸாக எடுத்து தேங்காய் எண்ணெயில் கலந்து எண்ணெய் மாதிரி காய்ச்சி தலைக்கு அப்ளை பண்ணாலும் சரி, உங்களுக்கு இளநரை குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் எந்த அளவுக்கு நீங்கள் பெரிய நெல்லிக்காய் உள்ளுக்கு சாப்பிட்றீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு இளநரை குறையும். அடுத்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கீரை, கரிசாலை கீரை. இது வந்து வெள்ளை கரிசாலையாக இருந்தாலும் சரி, மஞ்சள் கரிசாலையாக இருந்தாலும் சரி, அதை பொரியல் மாதிரியோ இல்லை கூட்டு மாதிரியோ செஞ்சு நீங்கள் ரெகுலராக கரிசலாங்கண்ணி கீரையை உள்ளுக்கு சாப்பிட்டுட்டு வந்தீங்கனாலும் நிச்சயமாக உங்களுக்கு இளநரை குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான்வெஜ்ஜில் நிறைய பால் சாப்பிடுங்க, நிறையா மீன் எடுத்துக்கோங்க, நிறைய வந்து ஒமேகா 3 ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கக்கூடிய நிறைய எண்ணெய் வித்துக்கள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் சேர்த்தும் பொழுது இளநரை குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இளநரை குறையிறதுக்கு ஒரு ஹேர் ஆயில் நான் சொல்கிறேன். அந்த ஹேர் ஆயில் ஒரு ஆய்வு படுத்தப்பட்டிருக்கு. எங்கன்னு கேட்டிங்கன்னா கொரியாவில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 20-30 வயது இருக்கக்கூடிய இளைஞர்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஷாம்பு எல்லாமே கரெக்டாக அந்த இதை மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அப்படி ஸ்டடி பண்ணினதில் இந்த கரிசலாங்கண்ணி தைலத்தை யூஸ் பண்ணும்பொழுது அவங்களுக்கு இருந்த இளநரை குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஆய்வு வந்து 3 மாதம் அவங்கள ட்ரீட் பண்ணதில் கிடைச்ச ரிசல்ட். ஸோ இது வந்து அதில் இருக்கக்கூடிய வெடலாக்டோன் அப்படிங்கிற மூலப்பொருள் அதிகமாக இருக்கிறதுனாலையும், நிக்கோட்டின் அப்படிங்கிற மூலப்பொருள் அதிகமாக இருக்கிறதுனாலையும் அந்த முடி கருமையாக மாறியிருக்கு அப்படின்னு அந்த ஆய்வோட முடிவு சொல்லப்படுது. இதை வந்து இன்டர்நேஷ்னல் ஜேர்னல் ஆஃப் ஃபிசியாலஜியில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சயின்டிஃபிக் ஸ்டடியை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம், நம்ம முன்னோர்களான சித்தர் பெருமக்கள் பயன்படுத்திட்டு வந்த கரிசிலாங்கண்ணி தைலம் நமக்கு முடிக்கு இளநரைய குறைக்கிறதுக்கு எவ்வளோ பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படிங்கிறது. இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்? கரிசிலாங்கண்ணி சாறு எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது, இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். 2 மடங்கு சாறு எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் 2 மடங்கு எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் 4 மடங்கு வந்து சாறு எடுக்கணும். நல்லெண்ணெய் 1 மடங்கு எடுத்தீங்கன்னு சொன்னால் 2 மடங்கு சாறு எடுக்கணும். ஸோ அது நல்லெண்ணெயா தேங்காய் எண்ணெயா நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய்னா குளியல் தைலமாக மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். என்றைக்கெல்லாம் நீங்கள் தலைக்கு தேய்ச்சி குளிக்கிறீங்களோ அன்னைக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிக்கலாம். தேங்காய் எண்ணெயில் பண்ணிங்கன்னா டெய்லி யூஸ் பண்ணலாம். ஸோ தேங்காய் எண்ணெய் 1 மடங்கு எடுத்துக்கோங்க. கரிசலாங்கண்ணி சாறு தண்ணி விடாமல் அரைச்சி பிழிஞ்ச ஜூஸ் 2 மடங்கு எடுத்துக்கோங்க. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி எண்ணெயாக காய்ச்சுங்க. அதை வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க, அந்த தைலத்தை யூஸ் பண்ணுங்கள். ஆனால் வீட்டில் காய்ச்ச தைலத்தில் வந்து கண்டிப்பாக பதம் ரொம்ப முக்கியம். ஸோ மணற்பதம், மெழுகு பதம், கடுகு முறிவு பதம், இந்த மாதிரி நிறைய பதங்கள் இருக்குது. இதில் பதம் மாறிச்சுனாலும் முடி கொட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தைலத்துக்கு தேவையான பக்குவம்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முடி தைலத்துக்கு வந்து மெழுகு பக்குவம் தான் சிறப்பான பதம். ஸோ அந்த பதத்தில் தயாரிக்கப்பட்ட கரிசலாங்கண்ணி தைலத்தை ரெகுலராக உள்ளுக்கும் சாப்பிட்டுக்கிட்டு மேலுக்கும் பிரயோகிக்கலாம். கரிசலாங்கண்ணி தைலம் உள்ளுக்கும் சாப்பிடலாம், அதே எண்ணெயை மேலுக்கும் தேய்ச்சிக்கலாம். கரிசலாங்கண்ணி கீரையாகவும் நீங்கள் உள்ளுக்கு சாப்பிடலாம். இந்த மாதிரி சாப்பிட்டு வந்தீங்கன்னா இளநரையிலேருந்து நிச்சயமாக அவங்களால விடுபட முடியும். 30-35 வயது கீழே இருக்கிறவங்களுக்கு இளநரை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பயன்படுத்தி பாருங்கள், நிச்சயமாக ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷனாக இருக்கும். என்ன காரணத்தினாலங்கிறத தெரிஞ்சு பயன்படுத்துங்க. இதே மாதிரி இன்னொரு மருத்துவ குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.